கணிக்கும் கணிதம். கணித ஆர்வலர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? இன்று ஒரு சுவாரஸ்யமான வேகம் தொடர்பான கணக்கு ஒன்றை பார்ப்போமா? 150 மீட்டர் நீளமுள்ள ரயில் 175 மீட்டர் நீளமுள்ள பிளாட்வாரத்தை 13 வினாடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் வேகத்தை கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் கண்டறிக. இக்கணக்கிற்கான விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? இக்கணக்கிற்கான விடையை காண்போமா? முதலில் ரயில் பயணித்த தூரத்தை கணக்கிட ரயிலின் நீளத்தையும் பிளாட்பாரத்தின் நீளத்தையும் கூட்டுவோம். 150 கூட்டல் 175 = 325 மீட்டர் தானே? அடுத்ததாக வேகத்தை கணக்கிட உதவும் சூத்திரம் தூரம் பை நேரம் அல்லவா? கணக்கில் வேகத்தை கிலோமீட்டர் பை மணியில் கேட்டிருப்பதால் ரயில் பயணித்த தூரமான 325 மீட்டர் என்பதை கிலோமீட்டரில் மாற்ற அதை 1000 வகுத்துக் கொள்வோம். எனவே ரயில் பயணித்த தூரம் 325/1000 கிலோமீட்டர். ரயில் கடக்கும் நேரமான 13 வினாடிகளை மணியில் மாற்ற அதை 3600 வகுத்துக் கொள்வோம். எனவே ரயில் கடக்கும் நேரம் 13/3600 மணி. ரயில் பயணித்த வேகத்தை கணக்கிட தூரம் பை நேரம் எனும் சூத்திரத்தில் விவரங்களை பதிலிடுவோம். ரயிலின் வேகம் = தூரம் பை நேரம். எனவே 325/1000 × 3600/13. இதனைச் சுருக்க 325/10 × 36/13. இதை மேலும் சுருக்க 325/5 × 18/13. எனவே 65 × 18/13. ஆகவே 90 கிலோமீட்டர் பை மணி என்பதே விடை. ரயிலின் வேகம் 90 கிலோமீட்டர் பை மணி ஆகும். இதுவே கணக்கின் விடையாகும். என்ன கணித ஆர்வலர்களே, இக்கணக்கு பிடித்திருக்கிறதா? இது போன்ற கணித ஆர்வத்தை தூண்டும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே நேரத்தில் பல்வேறு கணித நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும், அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும். மீண்டும் நாளை சந்திப்போமா? அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.